சிவாய நம திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழி நடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். இன்றைய ஞான சிந்தனையில் 9 திருமுறையில் இருந்து 27 திருப்பதிகத்தில் இருந்து 3 பாடலை சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் கூட்டியுள்ளது 3 பாடல் திருச்சிற்றம்பலம். வகையாவுணர் முப்புறங்கள் ஓரம்பால் பட்டாங்கழல் விழுங்க ஏதுகந்த பண்பினார் சிட்டார் மறையோவா தில்லை சிற்றம்பலவர் கொட்டா நடமாட கோல் வளைகள் கொள்வாரே. திருச்சிற்றம்பலம். இன்றைய பாடலும் மேலே சொன்ன 2 பாடல்களுக்கு ஒப்பீடாகவே அதே மாதிரியே வரக்கூடிய அமைப்பு தான். அதாவது பெருமானை பார்த்து காதல் கொண்ட ஒரு பெண் கேள்வி கேட்குறா, சாமி நீங்கள் வந்து எத்தனையோ வீரதீர செயல்கள் புரியுறீங்க, அதாவது முப்புறங்கள் என்று சொல்லப்படுகின்ற பறந்து கொண்டிருக்கக்கூடிய கோட்டைகள், அதுவும் அவங்க வந்து எப்படி வரம் வாங்கினாங்க அப்படின்னா நாங்கள் பறந்துக்கிட்டே இருப்போம், ஒரே அம்பில் ஒரே நொடி பொழுது எங்களை அழிக்க வேண்டும், ஒரே அம்பை தான் பயன்படுத்தணும், எங்களை அழிக்கிறதுக்கு ஒரே ஒரு அம்பு தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து வரம் வாங்கினார்கள். இவங்க பறந்துட்டே இருக்கும்போது ஒரு அந்த அலைன்மெண்ட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படி வந்தால் தானே ஒரு அம்புன்னாலும் நம்மளுக்கு வந்து தொலைக்க முடியும், அப்படி வருவதற்கான வாய்ப்பே இல்லாமல் அவங்க பறந்துட்டே இருந்தாங்க. தன்னை யார் அழிக்க முடியாதுன்ற ஒரு காரணம் பற்றி அவர்களுடைய ஆணவமும் அதிகமாக இருந்த காரணத்தினால தேவர்களுக்கு நிறைய தொல்லை கொடுத்துட்டே இருந்தாங்க. பெருமான் என்ன பண்ணார், ஒரே ஒரு ஸ்புன் சிரிப்பில் அதை அழித்து விட்டார். ஒரே ஒரு அம்பு தான், அந்த அம்பு எது அப்படின்னா பெருமானுடைய புன் சிரிப்பு. அந்த சிரிப்பினாலேயே அவர்கள் மூவரையும் அழித்தார், 3 கோட்டைகளையும் அழித்து அவர்களுக்கு அருள் செய்தார் அப்படிங்கிறது நமக்கு வரலாறு தெரியும். இந்த 3 கோட்டைகள் அப்படின்னு சொல்கிறது, 3 அசுரர்கள்னு சொல்கிறது, வெளியில் நாம் பார்க்க வேண்டிய வெள்ளியோ தங்கமோ இரும்பு கோட்டையோ கிடையாது வரலாறு புராணங்களில் சொல்கிற மாதிரி. ஆனால் சொல்லப்படுறது எதுனா ஆணவம் கண்மம் மாயை என்பதாக இருக்கக்கூடியது. நம்மளுடைய ஆணவம் கண்மம் மாயை என்ற இந்த 3 கோட்டைகள் நமக்கிட்டே இருக்குது. இதை வந்து எப்போது அழிக்க முடியும் அப்படின்னா பெருமானுடைய கடைக்கண் பார்வையும் பெருமானுடைய புன்சிரிப்பும் தான். பெருமானுடைய புன் சிரிப்பு நம்ம மேலே படுறதுக்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, ஏன்னா நம்மக்கிட்ட இருக்கிற அந்த கோட்டைகளை அழியிறதுக்கு நாம் வந்து பெருமான் கிட்ட தான் விண்ணப்பம் வைக்கணும். அப்போ அவருடைய புன் சிரிப்பு நம்ம மேலே படுறதுக்கு நாம் என்ன செய்யணும்னா திருமுறைகள் மட்டும் ஓதினா போதும், இது தானாக நடக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மையாக நாம் இன்று வர பார்க்குறோம். அப்படிப்பட்ட அற்புதமான பெருமான், 3 கோட்டைகளையும் அழித்தவர், சிரேஷ்டர்கள் என்று சொல்லப்படுகின்ற உயர்ந்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தில்லையில் நடனமாடிக்கொண்டிருக்கின்ற எங்கள் பெருமான் என்னுடைய வளைகளை கவர்ந்துட்டாரு, எப்போது என்னை ஆட்கொள்ளப் போகின்றார், அவர் மேல் மையல் கொண்ட காரணத்தினால என்னை அவரோ அதாவது என் மனத்தை அவரிடம் பறிகொடுத்து விட்டேன், ஆனால் அவர் இன்னும் என்னை முழுவதுமாக ஆட்கொள்ளலை, அது எப்போது நிகழப்போகின்றது என்று இந்த பெண்ணின் ஒரு முறைப்பாடாக இந்த 3 பாடல் அமைந்திருக்கின்றது. மீண்டும் அடுத்த பாடலோடு விரைவில் உங்களை சந்திக்கின்றேன். தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலை அண்ணா போற்றி, கண்ணார் அமுத கடலை போற்றி, சிவசிவ திருச்சிற்றம்பலம்.